ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன பண்ணுறீங்க? பீட்ரூட் வடையா? இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமா சேர்ந்து வித்தவுட் ஃபயரில் குக்கிங் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே அவ்வளோ தீவிரமாக இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் வச்சு அவள் லட்டு மட்டும் இல்லாமல் கேக் கூட பண்ணியிருந்தாங்க. இதுதான் அது, சங்கீதாக்கா தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி தான், எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளில் கேசரி பாயாசம், அப்புறமா அவள் உருண்டை, சாதம், இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். இது எங்கள் கிளாஸ், நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்கெல்லாமே பார்க்க வந்திருந்தாங்க. வாங்க வந்து டேஸ்ட் பாருங்கன்னு எல்லாருமே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு மட்டும்தான் இல்லை, தீபாவளி வைப் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. புளி ரசம்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பி. பீட்ரூட்டில் வடை, அப்புறமா பஞ்சாமிர்தம், இதெல்லாம் பண்ணியிருந்தோம். செம்பருத்தி ஜூஸ், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, இதில் எல்லாமே ஜூஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்து. மினி இட்லிலாம் கூட பண்ணியிருந்தாங்க. இது வந்து பேரிச்சப்பழ லட்டு. மோஸ்ட்லி நாங்கள் அவள் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம், ரைஸ் எதுவுமே எடுத்துக்கல. இந்த பீட்ரூட் லட்டு கூட, பீட்ரூட்டில் நிறைய முளைக்கட்டிய தானியம் இதெல்லாமே சேர்த்து பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் வரையா எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இதெல்லாமே கூட கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தோம். பட் நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ இது என்னோடய டர்ன், டேஸ்ட் பண்ணலாமா? வீடியோலாம் வந்துட்டு பாக்கலாம். நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து ஜட்ஜ் பண்ணணும், ஆனா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதான் நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியல. ஒவ்வொருத்தங்களுமே அவ்வளோ யூனிக்கா பண்ணியிருந்தாங்க. இப்பெல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான டே இது. அந்த கேக் காட்டுங்க. பன்னீர் ரோஜாவில் கொஞ்சமாக தேங்காய் பால்லாம் சேர்த்து ரோஸ் மில்க் பண்ணியிருந்தாங்க. ஆஹா, வேறு லெவலில் இருந்துச்சு அது. ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த டேயுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஆ, சொல்ல மறந்துட்டேனே, இந்த ஃப்ரைட் ரைஸ் வேறு பண்ணியிருந்தாங்க, கொஞ்சமாக சிக்கன் மசாலாலாம் சேர்த்து, அதுவுமே வேறு லெவல் தான். நிறைய நிறைய சூப்பர் மெமரியோடு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பணும். உங்களுக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.